எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஹெல்தியான புரோட்டீன் ரிச் ராஜ்மா கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவி பண்றதுக்கு நம்ம நைட்டே வந்து ராஜ்மா வந்து சோக் பண்ணி வச்சிடணும். ஒரு கப் பீன்ஸ் சோக் பண்ணி வச்சாலே நல்லா உப்பரியா வரும். ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு எனக்கு கிரேவி அதிகமா தேவைப்பட்டதுனால நான் 1.5 கப் சோக் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா ஒரு 8 hours ஆகுது ஊறினாதான் உங்களுக்கு வந்து இந்த ராஜ்மா நல்லா குக் ஆகி வரும். 8 மணி நேரம் நல்லா சோக் ஆயிருக்க இந்த ராஜ்மாவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கர்ல ஒரு 4-5 கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து வேக விடலாம். ஒரு 4-5 விசிலுக்கு வந்து வேக விடலாம். ராஜ்மா வந்து நல்லா குக் ஆயிருக்கணும். அண்டர் குக் ஆச்சுன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ராஜ்மால நம்ம வந்து நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமா விளக்கெண்ணெய் சேர்க்கலாம். ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்க்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்றேன். அப்புறம் கொஞ்சமா பெருங்காயமும் ஆட் பண்றேன். கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து பீன்ஸும் நல்லா வெந்து வரும். அது மட்டும் இல்லாம ஸ்டமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வராது. இந்த பீன்ஸ் வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு கோஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். பீன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். கையில நசுக்குனா நல்லா மசிஞ்சு வரணும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு இந்த வேக வைத்த ராஜ்மாவை தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா இந்த கிரேவியை வந்து திக்கன் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராஜ்மா கிரேவிக்கு பட்டர் போட்டு சீசனிங் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் இங்க 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் கீயும் ஊத்தி 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சுருள வதங்கினோடனே நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு விழுது பிளஸ் இந்த சோம்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கத்துக்கி இந்த பேஸ்ட்டை வந்து இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம 2 பெரிய தக்காளிய மிக்சியில அரைச்சு அந்த பேஸ்ட்டும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே அதுல நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி நம்ம வேக விடலாம். ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல இந்த தக்காளி இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் மூடி வச்சிடலாம். எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா வதங்கி மசாலா வாசனை எல்லாம் போன அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்த ராஜ்மாவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸ் எல்லாத்துலயும் இந்த மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடலாம். இப்போ ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு நம்ம இந்த ராஜ்மா வேக வச்ச தண்ணியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாக் 1/2 கப் ஆகுது நம்ம இதுல ஊத்திக்கலாம். நம்மளுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவை விட கொஞ்சம் அதிகமாவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கிரேவி 6 நம்பரும் திக் ஆகும். அதனால கொஞ்சம் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சிருக்க இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த பீன்ஸ்ல இறங்குறதுக்காக நம்ம அட்லீஸ்ட் 10-12 நிமிஷம் லிட்டு போட்டு கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அந்த 2 ஸ்பூன் ராஜ்மாவை சும்மா 2 பல்ஸ் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு லிட்டு திறந்து பார்த்தா கிரேவி இப்படிதான் இருக்கு. நல்லா ரிச்சா திக்கா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் திக் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க இந்த சோயா பீன்ஸ் நம்ம அதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை இன்னும் ரிச் ஆக்குறதுக்கு நம்ம வந்து இதுல கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தின்றது ஒண்ணு இல்லைங்க, காய்ந்த வெந்தய கீரை தான். அதை வந்து கொஞ்சமா எடுத்து நம்ம உள்ளங்கையில வச்சு நல்ல சூடு பறக்க நம்ம கசக்கணும்னா நல்ல ஒரு வாசனை அரோமா வரும். அந்த அரோமா வரும்போது நம்ம இதை வந்து அந்த கிரேவியில தூவி விட்டுக்கலாம். அப்படி ஒரு நல்ல வாசனை வரும், ஒரு நல்ல அரோமா வரும் இந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணீங்கன்னா ஏதோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வாசனை. உங்கள்ட்ட ஃப்ரெஷ் கிரீம் இருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிச்சாகும் இந்த கிரேவி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு வந்து ஒரு ரிச்சான நல்ல திக்கான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துல போட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீனா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சப்பாத்தி பூரி இது கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரிச்சான கிரேவி இது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணுங்க.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.